வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாட்டுக்கோழி வளர்ப்பு. அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்கன்னா சிறுவடை நாட்டுக்கோழி வளர்ப்பு. இந்த நாட்டுக்கோழி அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு மூன்று வகை இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிறுவடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோழி ரகம் இருக்குது, பெருவிடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோழி ரகம் இருக்குது, இடைவெட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கோழி ரகம் இருக்குது. ஏன்னா சிறுவடைக்கும் பெருவடைக்கும் கிராஸில் இருக்கும் அந்த இடைவெட்டுன்னு சொல்லிட்டு. அந்த இடைவெட்டிலே மொட்டைக்கழுத்து கோழின்னு ஒன்று இருக்குது. மொட்டைக்கழுத்து இருக்குன்னா அந்த கழுத்தில் மட்டும் முடி இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் நாட்டுக்கோழி தான். இதில் பெருவடை பெருவாரியாக எங்கே வளர்க்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த கோயம்புத்தூர் மாவட்டம், பொள்ளாச்சி, திருப்பூர், சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு, நாமக்கல், ராசிபுரம், சேலம், இந்த மாதிரியான மாவட்டங்களில் அதிகமாக பெருவடையை தான் அதிகமாக வளர்க்குறாங்க. அந்த அது ஆரம்பத்துலேருந்து எப்போலேருந்து அது அந்த உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து தெரியல. இந்த ஏரியாஸில் போய் நீங்கள் நாட்டுக்கோழின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அதிகமாக பெருவடை கோழிகள் கொடுப்பாங்க. சிறுவடை கோழின்னு கொடுப்பாங்க, ஆனால் அது சிறுவடை கிடையாதுங்க, அது வந்து இடைவெட்டு தான். ஏன்னா இங்கே இருக்கவங்களாம் சிறுவடைன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, இடைவெட்டு கோழியை தான் சிறுவடை சிறுவடைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அது சிறுவடை கோழி கிடையாதுங்க. சிறுவடை கோழி வந்து எங்கே அதிகமாக காணப்படுதுன்னா, உங்களுக்கு சென்னை, திருவண்ணாமலை, அரியலூர், புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர், தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, அந்த மாதிரி சைடில் தான் அதிகமாக சிறுவடை வளர்க்குறாங்க. இப்போ பெருவடைக்கும் சிறுவடைக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருவடை கோழிகள் வெயிட்டு ஹைட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுக்கு சேவலில் 5 கிலோ கூடி வரும். கோழி வந்து ஒரு 2 கிலோ 3 கிலோ வரும்னு வச்சுங்களேன், சீக்கிரம் வந்து க்ரோத் இருக்கும். ஸோ அது வியாபார நிமித்தமாக பண்ணுறவங்க அதிகமாக பெருவடை வளர்ப்பாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் சிறுவடை வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. நானும் சாப்பிட்ருக்கேன். பட்டு நம்ம கோழி நம்ம வளர்க்குறதுனால அதிகமாக நம்ம அந்த கோழியை எடுத்துக்கிறது கிடையாது. நம்ம அதோடய வெயிட் பார்த்திங்கன்னா, கோழிலாம் ஒரு எவ்வளோ வயசானாலுமே ஒரு 1 கிலோ 200 கிராம், சேவல் வந்து ஒரு 1.5 கிலோ அதுக்கு மேலே தாண்டாதுங்க. ஸோ இந்த நாட்டுக்கோழி வீட்டிலே வளர்க்கணும்னு நிறைய பேத்துக்கு ஆசை இருக்கும். ஆனால் அது எப்படி வளர்க்குறது, வளர்த்தா செத்து போயிருமா, அதனால் ஏதாவது பிரச்சனை வந்துடுமா, பாம்பு இது வந்துடுமா, அது எப்படி வளர்க்குறதுன்னு சில பேருக்கு ஐடியா தெரியாமல் இருக்கும். நம்ம ஒரு 3 வருஷமாக நம்ம வீட்டில் வந்து வளர்த்துட்ருக்கேன். அதுபோக நான் சின்ன வயசில் எங்கள் அப்பா வந்து கோழி வளர்க்குற ஆர்வம் அதிகமாக இருந்ததுனால சின்ன வயசில் நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் நம்ம கோழி வளர்த்தவங்க தான். அதுக்கப்புறம் எஜுகேஷன் காரணமாக அதெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் இடம் இருக்கிறதுனால நம்ம அந்த வேலையை பார்க்குறோம். அதனால் எவ்வளோ சைஸ் வேணும், எவ்வளோ சைஸில் எவ்வளோ கோழி நம்ம வளர்க்கலாம், என்னெல்லாம் பண்ணால் அந்த கோழியை பாது அதை எதெல்லாம் கொடுத்தா அந்த கோழி ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதுக்கப்புறம் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை நானே செஞ்ச கோழி கொண்டுங்க. செஞ்சு ஒரு 3 இயர்ஸ் ஆகிடுச்சு. முன்னில் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான். சின்ன வயசில் என்னோடய ஃபாதர் வந்து இதே மாதிரி கோழி கொண்டு செஞ்சுருக்காரு. இதே மாதிரி கிடையாது, அவரோட ஸ்டைலுக்கு அவர் செஞ்சுருக்காரு. ஸோ நம்மளுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட்டில் இதே மாதிரி ஒன்று செஞ்சாச்சுங்க. இதில் தான் ஈவினிங் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா கோழியும் இதில் வந்து சரண்டர் ஆகிடும். இங்கே தான் தங்கும், வேறு எங்கேயும் தங்காது. ஒரு கால் நியூ பார்ன் பேபிஸ் கோழி குஞ்சுகள் புதுசாக பிறந்து இருந்ததுன்னா அது அப்படியே தரையிலேயே எங்கேயாவது இந்த மாதிரி செடிக்கடியிலையோ இந்த மாதிரி ஏதாவது ஸ்பேஸில் அது அங்கே முட்டை போட்டு அப்படியே இருந்துக்குங்க. ஸோ அங்கே வந்து அது இனப்பெருக்கம் பண்ணி அந்த குஞ்சுகள்லாம் ஓரளவுக்கு பறக்கிற அளவுக்கு ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அந்த கோழி கொண்டுக்கு மேலே வரும். ஸோ கோழி கொண்டுக்கு மேலே நம்ம வந்து ஷீட் போட்டிருக்கோம். ஃபுல்லாக வந்து மர ரீப்பர் கட்டை தான், ஃபுல்லாக வந்து க்ரீன் ஷேட் கொடுத்துருக்கேன். எதுக்குன்னா அதுக்கு வெயில் காலத்தில் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும், அதே சமயத்தில் பனி காலத்தில் கொஞ்சம் குளிரை வந்து தடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல்லாக வந்து இந்த துருப்படிக்காத மெஷ்ஷு தான் போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி அண்டர் கீழேயும் மெஷ்ஷு தான் போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து கோழியோட வேஸ்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உள்ளுக்கு ஒரு வியூ காமிக்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு பல்பு செட்டப்பும் கொடுத்துருக்கோம். நைட்டில் அதுக்கு ஏதாவது ரொம்ப மழை பெஞ்சுன்னா ஈசல் அந்த மாதிரி பூச்சிகள்லாம் வரும். அந்த பல்பு போட்டோம்னா இதுக்குள்ளே எல்லா பூச்சி இங்கே வந்தனால உங்களுக்கு கோழி வந்து ஈஸியாக அதை சாப்பிட்டுக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இது ஃபஸ்ட் ஃப்ளோரு, ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரு. பார்த்திங்கன்னா இதான் நம்ம வீட்டில் இருக்க சேவல். சேவலை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய சேவல் வச்சுருந்தேன். பட்டு
அது அப்பப்போ ஒரு ஏஜ் வந்தோடனே அதெல்லாம் இறந்துடுதுங்க. இப்போதைக்கு நம்ம வீட்டில் இருக்க சேவல் இதுதான். இது நம்ம வீட்டிலே பிறந்து இன்றைக்கி இவ்வளோ பெருசாக இருக்குது. இது வந்து பியூர் செருவடைங்க. இப்போ பாருங்கள், நம்ம கம்பு வச்சுருக்கோம், கோழிகள் வந்து இறைய எடுத்துக்குது. ஸோ ஒரு கோழி இப்போ பசி இல்லை போல் இருக்குது, அதனால் நிறைய கோழிகள் வரலை. ஸோ நம்மள்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தூய செருவடை. தூய செருவடை அப்படின்னா பார்த்திங்கன்னா அது ஆக்சுவலி ஒரு சேவலாக இருந்தால் ஒரு 1.5 கிலோ அந்த ரேஞ்ச் தான் வரும். கோழியாக இருந்தால் ஒரு 1.25 கிலோ அந்த ரேஞ்சு தான் ஹையஸ்ட்டாக வரும். அதுக்கு மேலே அது வராது. பட் இதோட மீட் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க, டேஸ்டியாகவும் இருக்கும். பட் கொங்கு பெல்ட்டில் பார்த்திங்கன்னா அதிகமாக உங்களுக்கு பெருவடை நாட்டுக்கோழிகள் தான் அதிகமாக வளர்க்குறாங்க. இப்போ நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிறதுனால இங்கே பெருவாரியாக பெருவடை மட்டும்தான் அதிகமாக வளர்க்கப்படுது. அதனால் இங்கே சிறுவடை பற்றி நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதை நான் அவங்க வளர்க்குறதும் கிடையாது, ஏன்னா அது அதிகமான எடை போகாதனால விலையும் அதிகமாக போகாது. அதனாலையும் அதை பெருசாக இங்கே யாரும் வளர்க்குறதில்லேன்னு நினைக்கிறேன். மற்றபடி அது கட்டு சேவலுக்காக வளர்க்குறாங்க நிறைய பேர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது வளர்க்குறதுக்கு எவ்வளோ பெரிய இடம் தேவை? இப்போ நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட், கிட்டத்தட்ட ஒரு செண்டு இடத்த வந்து நான் இந்த கோழி வளர்க்குறதுக்காக மட்டுமே தனியாக விட்டுருக்கேன். இது கோழி வளர்க்குறதுக்காக மட்டும் விடலைங்க, இதில் நிறைய செடி கொடிகள்லாம் வச்சுருக்கேன். இந்த செடி கொடிகள் கூட சேர்ந்து இந்த கோழி வளர்க்குறதுக்கும் நம்ம இந்த மாதிரி நெட் அடிச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா காம்பவுண்டு, இந்த காம்பவுண்டு கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நெட் அடிச்சுருக்கோம். ஏன்னா கோழி வந்து எங்கேயும் வெளியே பறந்து ஓடுறதில்ல நம்மளுக்கு. தேவையில்லாமல் நம்ம வீட்டில் புழங்கக்கூடிய இடத்துக்கு வர வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா மண் தரை வந்து போதுமானது. ஏன் மண் தரை போதுமானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோழி வந்து கழியும் பொழுது அது எச்சங்கள் வந்து நாற்றம் அடிக்கும். மண் தரையாக இருந்தால் உங்களுக்கு அந்த நாற்றமே வராது. அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு அந்த எச்சமானது மண்ணில் நல்லா அப்சர்வ் ஆகிக்கும். அது மண்ணுக்கு உரமாகவும் பயன்படும், செடிகளுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோழிகள் வந்து பகல் நேரத்தில் இந்த மாதிரி என கொடிகள் நிழலில் போய் இருந்துக்கும். ஏன்னா கோழி வளர்க்குறதுக்கு நிழல் ரொம்ப முக்கியங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 தென்னை மரம் இருக்குது. இந்த 2 தென்னை மரம் நிழல் வந்து அது எவ்வளோ வெயில் அடித்தாலும் அது எங்களுக்கு ஒரு கூலிங்னஸ் கிடைக்கும். ஸோ அதனால் வெயில் நேரத்தில் இந்த மாதிரி மர நிழல்களில் வந்து அதுவே செட்டில் ஆகிக்கும். டெய்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டப்பாவில் ஃப்ரெஷ்ஷாக தண்ணி வச்சுருவேன். ஏன்னா கண்டிப்பாக கோழிகளுக்கு வந்து தண்ணி தேவை, அது வந்து தூய்மையாக இருக்கணும். ஏன்னா கோழிகளுக்கு வந்து நோய் வந்து ஈஸியாக தாக்கும். அது வந்து அதிகபட்சம் பார்த்திங்கன்னா தண்ணி மூலமா தான் தாக்கும். அசுத்தமான தண்ணி, அசுத்தமான பொருள் ஏதாவது சாப்பிட்ருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து வந்துடும். அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக டெய்லி வந்து நம்ம இந்த மாதிரி பாத்திரத்தை க்ளீன் பண்ணி ஒரு தடவை தண்ணி வச்சிங்கன்னா போதும், அது ஈவினிங் வரைக்கும் மெயினாக இருக்குங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 2 முட்டை தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கேமராவுக்கு எப்படி தெரியுன்னு தெரிலண்ணா. ஓகே, தெரியுதுங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா கோழி வந்து நாங்கள் தனியாக வந்து முட்டை விடுறதுக்குன்னு அது அதோடய ஃப்ரீடமில் விட்டுட்டோம். அது எங்கேயாவது ஒரு மறைவான இடத்துல போய் இந்த மாதிரி முட்டையிட்டுரும். ஆரம்பத்தில் வந்து நாங்கள் முட்டையை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு அடைப்பறிக்கில் வச்சுருந்தோம். அதில் முட்டை பொறிப்பு திறன் வந்து பெருசாக இல்லாததுனால, அதாவது ஒரு 20 முட்டை வைக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு 13-14 தான் பொறிக்கும், மிச்சம் எல்லாமே பொறிக்காமல் போயிடும். பட் அதே முட்டையிட்டு அதே பொறிச்சதுன்னா ஒரு 1-2 தான் மிஸ் ஆகும், மித்ததெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பொறிச்சிடும். ஸோ அதனால் நம்ம அது முட்டை எங்கே விடுதோ அதை அப்படியே விட்டுறோம். அது நிழல் பகுதியாக இருந்தால் மட்டும் அதை அப்படியே விட்டுறோம். எங்கேயாவது வெயில் மாதிரி சூரிய வெளிச்சம் படுற மாதிரி இருந்தால் அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம், இல்லாட்டினா அது உணவாக எடுத்துப்போம். முன்னாடிலாம் அதிகமாக உணவுக்கு எடுத்துகிட்டு இருந்தோம், இதை அப்போ இது எடுக்கிறது இல்லைங்க. ஏன்னா பிள்ளைங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால் அதை நாங்கள் பொறிக்கிறதுக்கே வச்சிட்டோம். இப்போ கோழி வந்து இது மாதிரி ஒரு 20 முட்டை விடும். 20 முட்டை விட்டு அங்கேயே அது அடையில் உட்காந்துக்கும். நாங்கள் அடையெல்லாம் தனியாக கூட்டியில் விடுறதில்ல, அங்கேயே அடை உட்காந்துக்கும். அது மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாமே பிரித்து வந்துடும். பார்த்திங்கன்னா இது ஒரு மருதாணி செடி கடையில் தான் அந்த முட்டை இருக்குதுங்க. ஸோ இது மாதிரி தான் முட்டை இடுது நம்மளுக்கு. ஸோ அதனால் நம்மளுக்கு வேலை ரொம்ப மிச்சம்னு வச்சிங்களேன். நீங்கள் கோழி வளர்க்குறது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஏதோ பெரிய வேலை இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் வந்து காலையில் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை அதுக்கு உணவு மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் இந்த கோழி, இப்போ இது இந்த கோழிக்கு கண்ணு தெரியாதுங்க. பிறக்கும்போது நல்லா தான் பிறந்தது, ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி ஒன்று வந்தது. அந்த இன்ஃபெக்ஷனில் வந்ததுலேருந்து அதுக்கப்புறம் அது கண்ணு தெரியாமல் போயிடுச்சுங்க. ஸோ இதுக்கு வந்து
காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை இந்த மாதிரி இப்படி அதை உடம்பு காமிச்சிட்டோம்னா அதை சாப்பிட்டுக்குங்க. அவ்வளோதான், இது ஒரு நல்ல பியூர் ப்ரீடுங்க, சிறுவடை ப்ரீடு. பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும், இதோட ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா ஷைனிங்காக இருக்கும். இந்த கேமராவில் எந்த அளவுக்கு அது ஷைனிங் தெரியுதுன்னு தெரியலைங்க. பொதுவாக நாட்டுக்கோழிகளோட அழகே பார்த்திங்கன்னா அதோடய ஸ்கின்னு தாங்க. ஸ்கின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல பல பலன்னு ஷைனிங் இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி கொண்டை இருக்குங்க நாட்டுக்கோழிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தூய சீருடைக்கு பார்த்திங்கன்னா பெண் கோழியாக இருந்தாலும் அதுக்கு வந்து கொண்டை இருக்கும். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. கொண்டை எல்லாமே இருக்கும், ஆனால் அதிகபட்சம் கொண்டை இருக்குங்க. இப்போ பாருங்கள் திறந்து விட்டுட்டோம், அதனால் எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 3 மாதம் குஞ்சுங்க. இதோட தாய் வந்து சமீபத்தில் இறந்து போயிடுச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இடை வெட்டுங்க, இது தூய சிறுவடை கிடையாது. இது இங்கே லோக்கல் கவுந்தம்பாடி சந்தையில் வாங்கின கோழியோட அது தாய். இது பேர் வந்து பார்த்திங்கன்னா சேவல் வந்து தூய சிறுவடைங்க. விரட்டாதப்பா. இங்கே பார்த்திங்கன்னா இதெல்லாம் தூய சிறுவடைங்க பார்த்திங்களா. நம்மளை பார்த்தோன்னா பயந்து ஓடுது. ஸோ இதாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் கோழி வளர்க்குறது அப்படின்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் இருந்தால் போதும், அங்கே கண்டிப்பாக மர நிழல் இருக்கணும். அதுக்கு ஃபுட்டு காலையில் ஒருத்தர் சாயந்தரம் தான் கொடுத்தீங்கன்னா போதும், அது வாட்டுக்கு இங்கே இருக்கும். நீங்கள் மொத மொதல் கோழி வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் பெரிய கோழியாக வாங்குனீங்கன்னா அது அதிகபட்சம் மிரண்டு போய் வெளியே போக பார்க்கும். அதனால் ஒரு 5-6 நாள் கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுத்து அதுக்கு இங்கே இருக்கிற தன்மை வந்து பாதுகாப்பானதுன்னு அது உணர்ந்துச்சுன்னா அது இங்கே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா அது எங்கேயாவது ஓடி போயிடும். நம்மளுக்கு காம்பவுண்டு மேலெல்லாம் கோழி பறக்கும், பட் எங்கேயுமே வெளியே போகாது, அது இங்கேயே தான் வாழும் ஆரம்பம். அதனால் எங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா, பாம்பு வருமா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 வருஷத்தில் இந்த கோழினால எங்களுக்கு பாம்பெல்லாம் வந்தது கிடையாது. ஏன்னா காம்பவுண்ட் ஹைட்டாக கட்டியிருக்கிறதுனால அந்த மாதிரி ப்ராப்ளம் நம்மளுக்கு வந்தது இல்லைங்க. அதனால் அந்த பாம்பு தொல்லை அதெல்லாம் நம்மளுக்கு கிடையாது, நம்மளுக்கு ரொம்ப சேஃப்டியாகவே இருக்குங்க. இதுதான் கோழியை பற்றின ஒரு தகவல். உங்களுக்கு மேலும் ஏதோ டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். At last.